دام مبا يا مايا عندي ولك زادي زام ويلي يبا زام مغني زولا يا مالي ولك لي فرندا بلال يا مايا عندي مالي كولندا يا مالي كولندا يا مالي غبو وازغما تالي دم ونك كلاهو يجيولا بيري ما ياندي يا ما ياندي يا ونك دام ركا مني ألغا كلاهو يباتي مغنى جيولا بيريا ولكن يا نارا يا نورا واسلالا
ஜிம வந்த வஜினாத அண்ணா விஜய பெருமா காவல் தெய்வம் கருப்பையாவா மாயாண்டி பச்சிமவே இருதல முண்டனுமா அறுபத்தோரு பண்டிகளும் இருபத்தோரு கூட்டலுமா ஆதாளி போட்டிடுத ஆனந்தமா அமர்ந்திடுத ஐயா விஜய பெரியா முடிஞ்சு போச்ச நீ முடிஞ்சு போச்ச இப்ப யா வேலை வந்துடுத முடிஞ்சு போச்ச வந்துடுத அப்ப உன் புகழ நான் பாட உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுத புலவ வேலை வந்துடுத இந்த ஆட்டத்தையும் நிறுத்தணுமே என் சிவல பெரியாரோட கதைகளைத்தான் கதைகளை புலவன் தெளிவாக பாடணுமே எடுப்பதால சிவல பெரியான் கதைகளைத்தான் தெளிவாக படிக்கணுமே அது கேசட்டு மூலமா எடுக்கணுமே இந்த தொப்ப மாடசாமி புகழு எல்லாம் புகழு எல்லாம் உலகம் எல்லாம் பேர் வழங்க பக்தர்களுக்கு அவர் அறிவிப்பு என்னவென்றா போன வருஷம் தங்கச்சங்கிலும் ஆண்டவன் குடல தெய்வத்துக்கு அது புறப்படுத வேலையில பேச்சி மகனுக்கு தான் ஆண்டவனார் வரம் கொடுத்தார் வரத்தை வாங்கி ஆண்டவன் ஜீவர பெரியா இந்த பூலோகம் வருவார் அந்த வருகின்ற மாயாண்டி வடநகரம் வடதேச நகரத்தில மக்கா என்ற ஊருக்கு தான் மாயாண்டி வாரா பெரி செஞ்சுடல மக்கா நகரத்தில அந்த மைதாண்டவன் வாசலில அது பச்சை தண்ணி விளக்கறிய பச்சை தண்ணி விளக்கறிய சிவல பெரியம் பாக்கார சிவல பெரியா கைலாச வாசலில பச்சை தண்ணி விளக்கறிய நம்ம இதுவரைக்கும் பார்க்கலைய பூலோகம் தலைமதியில மக்கா எந்த தலைமதியில மைதண்டவன் வாசலில பச்சை தண்ணி விளக்கறிய சிவல பெரியாம் பார்த்துட்டார சரியா
இஸ்லாமிய கூட்டங்களோ கந்திரி நடத்துதார பச்சை நல்ல கொடி எடுத்து வாத மேல் வார என்ன தேவம் போடுவார விளக்குகளை ஆத்துவார மக்கா மதினா என்ற தகலத்தில் ஆமா கந்திரி நடக்கும் கோட்டத்தை பார்த்தார் விளக்கு எரியதை பார்த்தார் பார்த்தாரே சந்தன கூட எடுத்து கந்திரி நடத்ததை பார்த்தா ஆண்டவன் ஜெவலப்பரியா ஆமா இது தலத்திலே உயர்ந்த தலமாக கண்ணுக்கு தெரியுது தெரிகிறது இப்பேற்பட்ட தலத்திலே கொலை நிலையம் வாங்கி போக வேண்டும் என்று அந்த மக்கா மைதம்பள்ளி வாசலிலே இப்பேற்பட்ட அட்டகாசம் எல்லாம் பண்ணுதார் தெரியுமா என்னையும் கோபுரத்தை உழப்பாரா சிவல பெருமாயா கொடி மரத்தை புடுங்குவாரா உடவர வாசலையும் நொறுக்குவாரா கவிதங்களை உழப்பாரா மாற வேற போற வேற மதுரமள்ளி வாசலில மரமத்தில் அடிப்பாரா நேரம் தப்பி வார வேற நேரம் தப்பி சென்று தட்டி அடிப்பாரா மதம் சொல்லுவாரம்பாக்கா அப்பாவோட பேர சொல்லி அல்லாஹு அக்பர் அப்பா பேரு ஆண்டவன் தான் அல்லாஹு அக்பர் மதம் சொல்லும் மக்களை தான் ஏ மாட்டலும் ஜெங்க துண்டோ ஜெங்க துண்டோ முதலா அள்ளி அள்ளி இஸ்லாமிய
தும்பும் ஜங்க துண்டும் பட்ட போதே இஸ்லாமிய பெண்கள் அல்ல அஞ்சு வாரம் பதறுவாரா மக்கள் பெண்கள் அல்ல உலக செய்யும் வேலையில எங்களோட கூட்டத்தில ஆட்டலும் கொஞ்சங்க துண்டு வாரி வாரி எரியுடையோ பள்ளியில குமியுடமாரிடத்தில இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பதறி சொல்லுவா பதறி எங்க சொல்லும் போதே மீறலப்ப வாவலப்ப மைதம் பிச்சல் எப்பையுண்ட மைதம் பள்ளி வாசலுக்கு மாறு வழிவாரே நபிநாயக வாஜலில ஒரே நாளும் இல்லாத ஒரே நாள் இல்லா திருநாள மயிலாண்டவன் வாசலில ஜங்கட்டுண்டும் குமிஞ்சிருக்குண்ணா தெய்வ குத்தமா இல்ல பாய் குத்தமா பிசாசு குத்தமா குத்தமா இல்ல அல்லாஹ்வுடைய குத்தம் இருக்குமா 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 என்றே இந்த குத்தத்தை நாமல் அறிய தெரிய என்றே என்றோ அப்ப மேலப்பை வாவாலப்பை மைடமிட்டல் எப்பையும் அலப்பமார்களும் அழகான கோடாங்கிய பார்க்கணும் பார்க்க வேண்டும் என்று அழகான கோடாங்கி கிடைச்சானா அந்த கோடாங்கி அழைத்து வரணும் வரவேணும் கோடாங்கி அடிச்சு குறி கேட்க வேண்டும் என்று அந்த லெப்பமாறு கூட்டம் எல்லாம் அமையோ கோடாங்கிய தேடி வருகிறார்கள் எங்க சேவலப்பெரி சுடலை மாயாண்டி முண்டசாமி அப்பமாறு கூட்டத்தில் நின்று கொண்டு அது கோடாங்கிய வேடம் கொண்டு வாரார வீதியில் திருவீதியில் வார போது அப்பமாறு கண்டுட்டாரே ஐயாவ கோடாங்கி எந்த ஊரு எந்த தேசம் எங்கு வந்த விவரம் நாடு எந்த நகரம் செவலப்பெரி சுடலை என்று அறியாதல் அப்ப மாறு தெரியாதல் அப்பைகளும் வாடங்கிணு நினைச்சிட்டா ஒரு பேர கக்காரே செவலப்பெரியான் சொல்லுதா ஏ ஐயா
எங்க அப்பா பேரு ஜெவனு கோடாங்கி 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 நான் அவருடைய பிள்ளை 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 என் பேரும் நாடெல்லாம் கேதி பெற்ற ராமலிங்க கோடாங்கி 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 ஐயா அந்த ஜெவனு கோடாங்கி காலம் முடிஞ்சது 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 அப்பாவுக்கு பதிலாக அவர் பிள்ளை தொழில் பார்க்க பார்க்கேன் பார்க்கேன் அதனால் கோடாங்கி அடிப்பேன் குறிகளெல்லாம் சொல்லுவேன் சொல்லுவேன் எங்க ஐயா கோடாங்கி வேதத்திலே சேவலப்பரியா நிக்காரு ஆமா அப்ப வாவாலப்ப மீராலப்ப மைடம் பிடிச்ச லப்பையும் லப்பமார்களும் அந்த மைடம் பள்ளி வாசல்ல நடந்த அட்டுழியத்தையும் அக்குருமத்தையும் ஆமோ மைதாண்ட வாசல்ல கோபுரம் உடைஞ்சிருக்கு உடைஞ்சிருக்கு கொடிமரம் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு கொடவர வாசல் எல்லாம் தட்டி நொறுக்கிருக்கு 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 எங்க கவனங்களை எல்லாம் சுக்கு சுக்கா உடைச்சிருக்கு ஆமா வார மக்களை எல்லாம் வரம்பத்தில் அடிக்கி அடிக்கிறது தொழுக செய்யும் பெண்கள் எல்லாம் எங்க துண்டு மாட்டலும் மாறி மாறி குமிஞ்சிருக்கு கோடாங்கி எங்க பள்ளி வாசல் வரணும் வரவேணும் வரவேணும் ஐயா நீர் கோடாங்கி அடித்து குறி சொல்ல வேணும் என்று வேணும் என்று எங்க லப்பமார்கள் எல்லாம் சொன்ன நேரம் நேரத்தில் எங்க ஆண்டவன் ஜீவனப்பரியா கோடாங்கியாக நின்று ஏலப்பமாரா ஏலப்பமார்களா எங்க மதமோ இந்து மதம் ஆமா உங்க மதங்களோ இஸ்லாமிய மதம் மதம் அதனால் நான் வணங்குவதோ சிவன் மதம் இந்த இஸ்லாமிய கூட்டம் வணங்குவதோ அல்லாஹ் மதம் மதத்தை வணங்குதிய அதனால் என் தெய்வத்துக்கும் உங்க மதத்துக்கும் மதத்துக்கும் கோடாங்கி அடித்து குறி சொல்லணுமானால் ஆனால் என்னுடைய தெய்வத்துக்கு பரிவாரம் என்னமெல்லாம் வேணும் தெரியுமா என்ன வேணும் அதோ அட்ட கும்போ எட்டு வேணும் அதுக்கு பட்டு டாங்க வேணும் படப்பு பாட குழுங்க ரிஜி படக்கு வேணும் பச்சை ரிஜி படப்பு பாடும் பச்சை ரிஜி படப்பு பாட பதக்கு ரிஜி வேணும் வேணும் ஐயா அது வாழாத குமரியா வலது கால் மண்ணு வேணும் ஈழாத கண்ணு கூட்டு இடது கால் மண்ணு வேணும் ஐயா விலப்பமாக கோடாங்கி அடிப்பதற்கு அது தெரியாறு கோழி எடுத்து விட்ட இழகிடா ஐயா வேலப்பமாரா சுடுகாட்டு ஜாம்பல் வேணும் உள்ளக்கர ஜாம்ப வேணும் வீட்டினுட ஜாம்ப வேணும் எப்பா வெள்ளாய் அடுப்பு வேணும் நின்னு கொண்டு எப்பமார் இடமதியில பரிவாரங்கப்பா பாலப்பமார்கள் கூட்டமல்லாம் கோடாங்கி கேட்கும் சாதனத்தை வாங்கி குறி கேட்கணும் என்று அள்ளி பணங்கள் எல்லாம் செலவழித்து மீறாலப்பை வாவாலப்பை மைடம் பெற்றலப்பையும் தெப்பமார்களோ கோடாங்கி கேட்ட சாதனை பொருள்கள் எல்லாம் வாங்க வாங்க கோடாங்கி அழைத்து கொண்டு அம்மா மக்கா என்ற மைதாண்டவனுடைய வாசலுக்கு வாசலுக்கு ஐயா கோடாங்கியா வாராரு வாராரு வாராதையா அந்த ஜெவலப்பெரி சுடலை கோடாங்கியா கொடிமரத்திலே இருந்து இருந்து கொண்டோ அவங்க கொடுத்த பரிகார பொருளை எல்லாம் படைச்சு வச்சு எல்லாத்தையும் படைச்சு விக்கிரங்களை எடுத்து வச்சு அம்மா எங்க ஆண்டவன் ஜெவலப்பெரியம் கும்பிடும் தெய்வங்களை கோடாங்கியில எப்படி வணங்கி கூப்பிடுதா தெரியுமா எப்படி அண்ணா ஒன்னா வேதி குட்டி சாத்தா
தங்கணும் குட்டகுரி தாய வழிவாய சக்கமாள அம்மா சக்கமாள கம்பளமேதாய பகவதியே பகவதியே அம்மா பெரிய சூழலை கும்பிடும் தெய்வங்களை கோடாங்கிலே வணங்குதான். ஆமா, அப்ப வணங்கித கோடாங்கிக்கு கொல தெய்வங்கள் எல்லாம் முன்னு நின்று ஐயா சூழலை கோடாங்கியா இருந்து அந்த லெப்பமார்களை முன்னாலே அமர வைத்து ஆனா குறி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏ ஐயா லெப்பமார்களா லெப்பமார்களா, காத்தம் இல்ல காரப்பும் இல்ல கடவுள் மக தோந்தானே குத்தந்தானே லப்ப மாறா தந்தானே பாண்டி சுழல குத்தம் சிவல பெரியா வந்திருக்கான். நியாயம் இல்ல விதாத்தும் இல்ல விதாத்தும் இல்ல விதாத்தும் இல்ல ஏச்சி மக வந்திருக்கான் வந்திருக்கான் அப்பா வந்திருக்கான் அன்பார்ந்தால் வந்திருக்கதோ திச்சக்காரன். ஆமா, அடங்காத சொருவக்காரன் வந்திருக்கார். ஐயா சிவலப்பெரி தேஜத்துல உள்ளவர் பேச்சு மகனாக வந்து உங்க தளத்துல நிக்காரு. அதனால லெப்பமாரா வந்த தெய்வமும் சிவலப்பெரி சொடல சுடல வந்திருக்கா. அதனால இந்த மக்கா மதினாண்ட வாசல்ல வாசல்ல ஒளி நிலையை ஏழு கேட்கார். அவர் தான் கோடாங்கியா இருக்காரு, அவர் தான் சுடலையா வந்திருக்காரு. இந்த மீரலப்ப வாபாலப்ப மைதம்பிச்ச லெப்ப இடத்தில் எங்க ஐயா கோடாங்கியா நின்று லெப்பமார்களா வந்திருக்கதோ அடங்காத தெய்வமாக தெரியுதப்பா. அதனால் வந்திருக்கதோ சேவலப்பெரி மாயாண்டி. அந்த சுடலை ஏழு நிலையம் கொலி நிலையம் கோபுரத்துல ஒரு நிலையமும் கொடிமரத்துல ஒரு நிலையமும் கொடமர வாசல்ல ஒரு நிலையமும் கவதத்திலே ஒரு நிலையமும் மைதாண்டவன் வாசல் முன்னால இப்படி கொலை நிலையம் ஏழு கேக்கு. அது உங்களுக்கு கொடுக்க மனசு இருக்கா மனம் இல்லையா? உங்க அஞ்சு பூதத்திலையும் எந்த ஒரு களங்கம் இல்லாம ஐயாவுக்கு நிலையம் போட்டு வச்சேன்னா இந்த மக்கா மதினா வாழையடி வாழையா வளரும். அப்படி அவங்களுக்கு கள்ளத்தனத்துல நீ கொடுக்க கூடாதுன்னு எண்ணம் இருந்தால் எங்க ஐயா செஞ்சுடல சேவலப்பெரியா உன்னுடைய குடும்பத்தை போறான் கருவறுக்கிறது மட்டுமா? உன்னுடைய பெண்கள் இருந்தால் உன் பெண் மக்களை ஐயா சுடலை சேவலப்பெரியா எப்பா நிற வயரா இருக்க வேலை வயராக்குவான்
நிச்சக்காரன் அது ஆண்டவனார் தலமகன்தான் அது மணி விளக்கில் பிறந்தவன்தான் ஏ மாயாண்டி மதிக்கொழுந்து அவன் மல்லிய பூ வாஜகந்தான் சுடர் ஒளிவில் பிறந்தவர்தான் தில்லவனும் காத்தவர்தான் பெரிய செஞ்சுடல செஞ்சுடல வாசல்ல இருக்கிறதுக்கு கொலை நிலையம் உத்தரவு காக்காரப்பா காக்காரு அதனால் எப்பமார் கைனால ஏழு நிலையம் கொட்டு கொடுத்தாத்தான் கொடுத்தாத்தான் நகரத்தை விட்டு ஐயா சூழலை போவோம் என்று உங்கள்கிட்ட சிவர பெரியா உத்தரவு காக்காரப்பா ஆமோ உடனே உத்தரவுன்னு சொன்னதில் எப்பமார்கள் எல்லாம் பயப்படுதான் பயப்படுதாங்க அப்படி ஒரு அடங்காத தெய்வம் நம்ம தலத்துக்கு வந்தா வந்தா அது பேசும் தெய்வமா நம்மளை காத்திருந்தா இருந்தால் அந்த தெய்வத்துக்கு நம்ம கைனால ஏழு நிலையும் கொலு நிலையும் கொடுக்க வேண்டும் என்று அந்த எப்பமாறு கூட்டம் எல்லாம் கூட்டம் எல்லாம் மைதாண்டவன் வாசலில ஏழு நிலையங்களோ இணைய நம்ம கொடுக்க போறா கோபுரத்தில் ஒரு நிலையோ ஒரு நிலையோ மரத்தில் மறு நிலையோடவர வாசலில இவர பெரிய சுழலைக்குத்தா கொலை நிலையும் கொடுத்துட்டா சபதத்து பக்கத்தில கடவுள் மவன் கருத்த பாண்டி கருத்த பாண்டி சுழலைக்குத்தா எப்பமாறு கைனா நிலையம் போட்டு கொடுப்பாரா நிலையம் போட்டு கொடுப்பாரா அந்த மைதாண்டவன் வாசலில மாட நின்று பேர் வாங்கி ஐயா செஞ்சுடல அடுத்த தலம் போனும் மக்கா நகரம் விட்டு பாலக்காடு சீமவெளி ஆதி மலையாளம் வருவார் அந்த மலையாள தேசத்துக்கு ஆண்டவன் ஜெவல பெரியா ஜெவல பெரியா கோழி கொடு கொட்டார பகவதிய பார்க்க வரார் அதிலே அம்மனுக்கு பத்து நாள் சத்தாரம் அந்த மலையாளத்தை நடத்தி வாரா ஆதித்யரும் திருவிழாவும் பகவதிக்கு நடப்பதெல்லாம் ஜிவன் ஜிவல பெரியா கண்ணால கண்டுட்டாரு தாயாரு வாசல் தான் தாயாரு வாசலில தனி நிலையம் வாங்கிற நம்ம தாயார் பக்கம் அமர்ந்திர ஜிவல பெருமாயா யாருக்கு வேலையில யார மறிக்க யார் விடத்த அக்கா அச்சாணிய உருவுதா அச்சாணிய உருவும் போதோ யாரத்தான் சாக்கியா
செய்யும் போத்தி மாற அப்படதில் அடிப்பார அந்த வெட்டியை பிடிக்க வேடல செவட்டில கொடுப்பார அந்த தப்பரத்தை ஜமக்க வர ஜெமல பெரி சுடலை ஈச அந்த தடியாலும் அடிப்பார எட்டு நாளு ஆமா ஒரு வாரம் அட்டகாசங்கள் எல்லாம் பண்ணுதார் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதாளி போட்டத மலையாளத்தங்கள்லாம் மாந்திரவாதி தான் வந்துட்டானோ வந்திருக்கானோ வந்திருக்கானோ மை வேலை பண்ணி இப்படி ஒரு ஆரோட்டம் பண்ணுதானோ பண்ணிக்கிட்டு இருக்கானோ எல்லாம் அம்மை பகவதிய ஆரோட்டம் பண்ணி பண்ணியோ இந்த அம்மாவை பிடிச்சடைக்க வந்திருப்பானோ 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 என்று மலையாள ஜனங்கள் எல்லாம் பயந்து விழுந்து ஓடுது ஆமா அப்ப மறுநாள் பொழுது வாராங்க மக்கள் எல்லாம் தாயே பகவதி உன்னுடைய வாசல்ல வாசல்ல இது கோடி காலம் வர சிறப்பாக திருவிழா நடத்தினுமே நடத்தினமே நடத்தினம்மா இந்த வருடத்தில் உன் வாசலிலே அட்டகாச மாதர் ஒலியும் தட்டி நொறுக்குதை சங்கடப்படுத்துத சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கம்மா வந்தது யாரு கள்ளன் என்று எங்களுக்கு காட்டி கடுக்க மாட்டியா தந்திர மாட்டியா பகவதி இந்த மலையாளம் ஜனங்கள் எல்லாம் பகவதியை நின்று வணங்குகின்ற வருந்துகிறார் மக்கள் வருந்தும் துயரத்தை கண்டு பகவதி அம்மா அம்மாள் வந்த கள்ளன் யார் என்று பார்க்க வேண்டும் என்று அண்டோ சோலத்தை கையில் எடுக்க பார்த்து ஐந்து வயது பிள்ளை மாறிலா நிக்கான் நிக்கான நிக்கான அறியாத பருவம் போலுக்க பருவமா நிக்கான் என்ன அம்மை பகவதி நீ யாரடா எவரடா என்று கேட்டால் ஊர் என்ன உலக என்ன நாடு என்ன நகரம் என்ன என்ன என்னப்பா இந்த மலையாள பகவதி வாசல்ல வந்து இப்படி எவ்வளவு அட்டகாசம் பண்ணிதிய பண்ணிக்கிட்டு இருக்கியப்பா உன்னுடைய அறிமுகம் யாரப்ப என்று கேட்டால் அப்ப பகவதி கேட்டுக்காவும் ஆமா எங்க ஐயா ஜெவலப்பெரியான்னு சொல்லுதா என்ன சொல்கிறார் ஏ தாயே பகவதி ஏம்மா உன்னுடைய வாசலுக்கு அந்நியம் வர முடியுமா 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 தாயே பகவதி வாசலுக்கு பிரத்தியார் வருவானா வர முடியுமா வர முடியுமா ஈஸ்வரி வாசலுக்கு எதிரி யாரு வருவானா வர முடியுமா உனக்கு ஒரு பககாரங்க வந்தாமனா விடுவியா விடுவியா விடுவியம்மா அதனால் உனக்கு சொந்த பிள்ளை நான் வந்திருக்கம்னா வந்திருக்க வந்திருக்கம்போ அடே சாட்டு மகனே ஏ மகனே நீ சொந்த பிள்ளைங்கடா உங்க அப்பா யாரா அம்மா யாரு தெரியணும்லாம் தெரியணும்லப்பா எந்த தேசத்துல இருந்து இங்க வந்த வந்த விவரம் என்னப்பா என்ன பகவதி அவள் கேட்க கேட்ட போது அப்பண்டா ஐயா சொல்லுதா என்ன சொல்லுகிறார் தாயே பகவதி ஏ அம்மா கைலாச வாசலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் மண்டபத்தில்
இரண்டாம் தூணு முதல் தூணு தங்கத்தூணு தூணு தூணு அம்மா தங்கத்தூணு நடுவிலே சுடர் ஒளிவிலே பிறந்த பிள்ளை பிள்ளை பிள்ளைதான் என் பேரோ சேவலப்பேரி சுடல ஈசன் 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 அம்மா எங்க அப்பா பேரோ பரமஜிவா பரமசிவம் பரமசிவம் எங்க அம்மாளுடைய பேரோ பராசக்தி பார்வதி பார்வதியா பார்வதியாள் என்ன பெத்தது பார்வதி அம்மா என்ன வளர்த்ததெல்லாம் பேச்சி அம்மா பேச்சி அம்மா பேச்சி அம்மாள் அதனால் நான் சவப்பால் கலந்தேன் ஜெய்வ கைலைக்கு ஆகாது என்று எங்க அப்பாவும் அம்மாவும் அம்மாவும் எனக்கு புகழ்வரம் கொடுத்தார் கொடுத்தார்கள் புகழ்வரம் கொடுத்த தலத்திலே ஓட்டுக்களம் வாங்கி வாங்கி கொண்டு அங்கே ஒரு பேரு செஞ்சுடலை மாயாண்டி சிவலப்பரியான் என்று ராம வாங்கி பேர் வாங்கி வந்ததோறு மக மக்கா மைதாண்டவ வாசல்ல கொலு நிலையம் ஏழு வாங்கி வாங்கி கொண்டு உன்னுடைய தலத்தை உலக மக்கள் பெருசாக சொன்னார்கள் 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 அம்மா உன் தலத்தை பார்த்து போவோம் என்று உன் பிள்ளை வந்தேம்னா வந்திருக்கேன் வந்திருக்கேன் அம்மா உடனே அம்மை பகவதி நினைச்சு பார்க்கா என்ன நினைக்கிறாள் ஆகா நம்ம அக்கா மாமனா நமக்கும் பிள்ளைதானே நமக்கும் மகன்தான மகன்தானே அதனால ஏ ஜேட்டு மகனே உன்ன மலையாளத்தாம்னு நினைச்சண்டா நினைச்சிருந்த நினைச்சிருந்தப்பா பகவானுக்கு மகனா வந்திருந்தேன்னு சொன்ன சொன்னா உன்ன நான் விடமாட்டேன்டா நான் விடமாட்டேன் மகனே அதனால அம்மை பகவதி அந்த மகனே ஆசை பண்ணுதா அம்மா ஏ என் மகனே மாயாண்டே பகவானுக்கு மகனேயானா பகவதிக்கு மகன்தாடோ பார்வதிக்கு மகனையானா மகனையானா இந்த பகவதிக்கு மகன்தானே மகனாக தலைமக இருக்க வேணும் பெத்த மகனாக பெரியவன இருக்க வேணும் வாயாண்டி மாதாவுக்கு பிள்ளையாக ஏ மாசூடல இருக்க வேணும் மகன மகன அந்த அக்கா மாமனை எனக்கு நீ மூத்த பிள்ளடா பிள்ளை பிள்ளை மகன வந்த மகன் போக வேண்டாம் என் வாசல்ல நீ இருந்தேன்னு சொன்னா உனக்கு பேர் உண்டு புகழ் உண்டு உண்டு உண்டப்பா அம்மாளுக்கு நடக்கும் பொருள்கள் எல்லாம் உனக்கு உண்டு 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 மகனே தாய்க்கு நடக்கும் சேவையெல்லாம் உனக்கு உண்டு சுடலை செஞ்சுடலை சிவலப்பெரியானுக்கும் அம்மா சிவலப்பெரியானுக்கு உண்டும் என்று எண்டோ அம்மை பகவதி சொன்ன நேரம் நேரத்தில் அப்பா ஆண்டவன் சிவலப்பெரியான் சொல்லுகிறார் அம்மா எந்த பகவதிய பகவதிய ஆதலில இருந்தும் மின்னா இருந்தும் மின்னா அச்சரிஞ்சி ஜாதமது ஜாதம்மது பாலனுக்கும் பிடியாத பிடியாதே அலங்கரிஞ்சி ஜாதங்களும் அதனால் இருப்பதோ மாப்படப்பில இருக்க இருக்க இருக்கம்மா மகனா இருக்கணுமானா அசுவம் இருக்கணும் 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 அம்மா அதுவை இல்லையான உமக அரச்சனை இருக்க மாட்டேன் மாட்டே மாட்டே அம்மோ அதனால பகவதிய பகவதிய மகன்
இருபத்தோரு நிலையம் அது என நம்ம தருவேனப்பா நிலையும் உனக்குதாரம்ம வேணும் மாயா ஆண்டி அந்த மடப்புளியில் ஒரு நிலையோ மாதா பக்கம் ஒரு நிலையோ தாயாறு பக்கத்தில் தனி நிலையும் உனக்குதாரிக்கு முன்னாள் ஒரு ஒரு நிலையோக்கு தருவேன் என் மகன சுடல ஐயா தெருவில ஒரு நிலையோ தேரடியில் மறுநிலையோ ஒரு நிலையோ கடத்து பக்கம் ஒரு நிலையோ வேண்டுடலைக்கு எப்ப குளம் பக்கத்தில் ஒரு நிலையும் உனக்கு தாரு தனியாக இருப்பதற்கு உங்க அம்மா பகவதிக்கு தெக்குமேட்டு கலிங்கலில இருவாட்சி மூட்டுக்குள்ள அள்ளி பணம் முள்ளிக்கா ஏழு கிடாரம் திரவி எந்த பகவதிக்கு இருக்குதப்பா பணம் இல்ல அம்மாவே நீ செஞ்சுடல ஏழு கிடரந்திரவியங்கள்
நாக்கம் களி பண்ணந்தான் பகவதிக்கு இருக்குதப்பா கொடுக்க போறேன் கட்டி மவன் சுடலக்கு அணி நிலையம் தந்தமிழ்நாள் தனியரத்து பண்ணலாம மகளே மா சுடல அம்மாளுக்கு முன்பு பிள்ளைக்கு பின்பு மாப்படப்பு அம்மாளுக்கு மாமித்த படப்பு எல்லாம் மகனுக்கு தருவினடா அது தேங்கவள அம்மாளுக்கும் மறி வந்தனுக்கும் அதலி பழ அம்மாளுக்கும் அம்மாவின் சுழலைக்குத்தான் ாய் பலியாடுக்கு தருவேன் அம்மாள விட்டல்ல தெரியாம இருந்தேயானா நித்திய பூஜை உண்டு நித்திய பூஜையில நல பலி உண்டு மென்றுவதி சொன்ன போதே எவ்வளவு பெருமையா வாசலில இருபத்தொரு நிலையம் இருபத்தொரு நிலையங்களாலும் நம்ம வாங்குவாரா அது வாங்கின செஞ்சுடல மேட்டு கலிங்கலுக்கு வீட்டுக்குத்தான் பெரிய வருவாரம் திரவியத்தை கண்ணால பார்க்க அப்பேற்பட்டவியங்களை நம்ம காத்திருக்கணும் இருக்கணும் இருக்க வேணும் என்று இந்த ஆண்டவன் மாயாண்டி ஜெவலப்பரியா ஆமா ஐயா ஏழு கடாரம் திரவியத்திலே நம்ம காவல் இருந்தோம்னா இருந்தோம்னு சொன்னால் அம்மாளுடைய முதலெல்லாம் மகனுக்குத்தானே மகனுக்குத்தானே உண்டு மகன் தேடுத முதலெல்லாம் ஆத்தாளுக்குத்தானே ஆத்தாளுக்குத்தானே உண்டு அதனால நம்ம என்னத்தை தேடினாலும் கடைசியில கொண்டுட்டு போறோமா கொண்டு போக முடியாது கொண்டு போக முடியாது இல்லவா தேடின முதல்ல வச்சுட்டு தானே போறோம் ஆமா அதனால நம்ம கொண்டுட்டு போக மாட்டோமே போக முடியாது என்று அறிந்த மாயாண்டி செஞ்சுடல அந்த ஏழுகிடாரம் திரவியத்தை கண்டவர் தாயே இப்படி ஒரு வசதி வாய்ப்புமா இருக்கிய இந்த திரவியத்தை இந்த உலகத்துல நான் எங்கேயும் பார்க்கலைய அள்ளிப்பன முள்ளிக்காத்தி ஏழு அண்டா திரவியம் இருக்குன்னா அது உன்னுடைய வாசல் மட்டும்தான் மத்த ஆலயத்துல இல்லையே அதனால் உன்னுடைய திரவியம் இல்ல அது என்னுடைய முதலு என்று ஐயா சிவலப்பெரி சொடல பகவதியா சொன்ன திரவியத்தை காத்து இருக்க வேண்டும் என்று அந்த ஏழு கடாரம் திரவியத்திலே போய் உட்கார்ந்த ஐயா சொடல ஏ காகம் பறக்காமல் காகம் பறக்காம குரு விழாந்தாம பறக்காமல் குரு விழாந்தாமல் அட்டஞ்சுழியாம அட்டஞ்சுழியாம அதல் காத்து விதாம விதாமல்
கொண்டு வருவாரா ஐயா ஜெவலப்பரியா எழுகடாலம் திரவியம் இருவாச்சி மூட்டில் இருக்க இருக்கிறத அள்ளிப்பணம் முள்ளிக்காச கட்டும் காவலுமாக வந்தார். அப்படி காத்திருந்த காலத்துல ஐயா 12 வருஷமா திரவியத்தை விட்டு நவளாம காவலுக்கு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் அந்த திரவியத்துக்கு ஒரு அமளி என்ன வருது தெரியுமா? என்னன்னே வருது, நாட்டில நல்ல நாடு நாளே நாடு மங்காளி பெரும் பொலைய ஒரு பொலையனுக்கும் பங்காளி பெரும் பொலை